இந்த எச்சம் என்பது இரத்த வாரிசாகவும் இருக்கலாம், புத்தி வாரிசாகவும் இருக்கலாம். திருக்குறள் திருவள்ளுவரின் புத்தி வாரிசு என்று சொல்ல வேண்டும். வௌவால் அந்த நச்சுயிரியால் பாதிக்கப்பட்டிருக்க அந்த நச்சுயிரியை பாம்பு உண்ண, பாம்பு இறைச்சியை சீன சகோதரர்கள் உண்ண, இந்த கொரோனா நச்சுயிரியை உள்ளே வாங்கி கொண்ட பிறகும் எந்த உயிரினம் இன்னும் உயிரோடு இருக்கிறதோ அந்த உடம்பின் எதிர்ப்பாற்றலை கண்டறிந்து விட்டால் மருந்து வந்துடும். பெயரை சொல்லாத, பெயர் சொன்னால் சொல்லப்பட்டவனுக்கு மட்டும்தான் சொந்தம். பெயர் சொல்லாவிட்டால் பெயர் வைக்கப்பட போகிற மனித குலம் முழுமைக்கும் சொந்தம். நில அடையாளம் சுருக்கிக் கொண்டே இருக்கிறது. லெமூரியா தமிழன் நிலம் இன்றைக்கு இல்லை. இயற்கை தமிழனுக்கு விரோதமாக தமிழ் நிலத்தை தின்று தீர்த்து கொண்டே இருக்கிறது. நிலம் பறிக்கப்பட்டு விட்டால் அரசு பறிக்கப்படும், அரசு பறிக்கப்பட்டு விட்டால் உரிமை பறிக்கப்பட்டு விடும். எந்த நிறம் கொடுத்தாலும் சாயம் போய்விடும், வெள்ளை வேட்டி சாயம் போகாது. வள்ளுவருக்கு வெள்ளை வேட்டி தான் பொருத்தம், சாயம் போகாத நிறம். கலைஞர் மேலே கொண்ட காதல் காரணமாக, எம்ஜிஆர் மீது கொண்ட கள்ளக்காதலை தள்ளி வைத்தேன். ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு, நான் உணர்ந்ததை, அந்த உணர்ந்ததை சொல்லி நான் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். திருவள்ளுவரின் உருவம் இதுவா? தெரியாது. திருவள்ளுவரின் தாய் யார் அறியோ? திருவள்ளுவரின் தந்தை ஆதாரம் இல்லை. திருவள்ளுவர் எங்கு பிறந்தவர் சான்றுகள் சொல்ல தெரிவதில்லை. கர்ண பரம்பரை கதைகளாலும் தமிழறிஞர்களின் ஆர்வத்தாலும் அவர் மீது கொண்ட அன்பினாலும் பல கதைகள் புனையப்பட்டிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான கேள்வி கூட எனக்கு உண்டு. திருவள்ளுவரின் பெயர் திருவள்ளுவர் தானா? இதற்கும் விடையில்லை. ஆனால் நமக்கு கிடைத்திருப்பதெல்லாம் ஒன்று, திருக்குறள் என்ற கருவூலம் கிடைத்திருப்பதனால் திருக்குறளை வைத்து திருவள்ளுவருக்கு ஒரு வடிவம் கொடுத்து கொண்டோம். எச்சம்தான் மனிதனுக்கு உருவம் கொடுக்கிறது. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த எச்சம் என்பது இரத்த வாரிசாகவும் இருக்கலாம், புத்தி வாரிசாகவும் இருக்கலாம். திருக்குறள் திருவள்ளுவரின் புத்தி வாரிசு என்று சொல்ல வேண்டும். இந்த திருக்குறளை விட்டுவிடாமல் தமிழ் சமூகம் ஏன் நூற்றாண்டுகள் தோறும் கொண்டாடிக்கொண்டே வருகிறது என்று யோசித்து பார்க்கிறேன். திருக்குறளை போல இத்தனை உரை எழுதப்பட்ட நூல் தமிழில் வேறெதுவும் இல்லை. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லை உரை செய்தார் இவர் என்று ஒரு வெண்பா உண்டு. இத்தனை பேர் எழுதிய பிறகும் கூட கலைஞர் திருக்குறளுக்கு உரை எழுதினார், நாமக்கல் கவிஞர் எழுதினார், பாவேந்தர் பாரதிதாசன் எழுதினார், மூவா எழுதினார், எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது திருக்குறளுக்கு நான் என் உரையை எழுதி கொண்டிருக்கிறேன். அடுத்த என் கடமையாக தமிழுக்கும் வள்ளுவருக்கும் செய்யக்கூடிய காணிக்கையாக என் உரையை நான் மென்மையாக தொடங்கி இருக்கிறேன். அதற்கு கல்வி நிறைய தேவைப்படுகிறது. திருவள்ளுவருக்கு உரை எழுதக்கூடிய அளவுக்கான கல்வி எனக்கு போதாது என்பதை சில குறள்களுக்கு உரை எழுதுகிற போது உணர்கிறேன். இந்த மொழி போதாது, இந்த அறிவு போதாது, இந்த ஞானம் போதாது, இந்த புரிதல் போதாது, இந்த சொல்லாட்சி போதாது, இந்த நாகரிக செழுமை போதாது. திருவள்ளுவரை புரிந்து கொள்வதற்கு மொழி மட்டுமே கூடாது. மொழியால் மட்டுமே வள்ளுவரை புரிந்து கொள்ள முடியாது. மானுடவியல் தெரிந்திருக்க வேண்டும், உலகியல் தெரிந்திருக்க வேண்டும், புவியியல் தெரிந்திருக்க வேண்டும், வானியல் தெரிந்திருக்க வேண்டும், விண்ணியல் தெரிந்திருக்க வேண்டும், இறந்த காலம் அறிந்திருக்க வேண்டும், நிகழ்காலம் புரிந்திருக்க வேண்டும், எதிர்காலத்தை அனுமானிக்க தெரிந்திருக்க வேண்டும். இத்தனை இருந்தால்தான்
திருவள்ளுவரை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். கொரோனா நச்சுயிரி என்ற ஒன்று சைனாவை மட்டுமல்ல 24 நாடுகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது, அச்சம் மூட்டி கொண்டிருக்கிறது. மனித குலத்தின் உயிர்ப்புக்கு ஒரு பெரிய அரைகோவலாக இருக்கிறது. இன்று மாலை 5:55 நான் அறிந்த செய்தியின்படி இன்று மட்டும் 542 பேர் இறந்து போயிருக்கிறார்கள் சீனாவில். இன்னும் பல நாடுகளில் அது அச்சம் நிலவுகிறது. விமான நிலையங்களெல்லாம் முகமூடி மனிதர்களால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வருகிறவர்கள் 14 நாட்கள் வரை தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த கொரோனா நச்சுயிரி என்பது ஒன்று உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற போது, இந்த கொரோனா நச்சுரியை ஒழிப்பதற்கான குறளும் கூட திருவள்ளுவரால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கிறது என்பது என்ன பொருத்தப்பாடு? இந்த நச்சுயிரியின் பெயரை குறிப்பிட்டு அவர் எழுதவில்லை. அப்படி எழுதினால் அது கான்டெம்பரரி லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய சமகால இலக்கியமாக முடிந்துவிடும். வள்ளுவர் எழுதியது அகில இலக்கியம், யூனிவர்சல். சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், there are three kinds of literature: local, contemporary and universal. ஒன்று வட்டார இலக்கியம், சமகால இலக்கியம், உலக இலக்கியம். எங்கள் தமிழன் வள்ளுவன் எழுதியது வட்டார மொழியில் எழுதப்பட்ட உலக இலக்கியம். அவர் சொல்றார், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச்சயல். இதுலதான் இருக்கு கொரோனா நச்சுயிரிக்கு கண்டுபிடிக்கப்பட வேண்டிய மருந்தின் சூத்திரம். மனிதனுக்கு இந்த கொரோனா நச்சுயிரி வந்தது. மனிதனுக்குள் வந்த இந்த நச்சுயிரி எதன் மூலம் வந்ததென்றால், அவன் உண்ட பாம்பின் மூலமாக வந்தது. சொல்லப்படுகிற செய்தியை நான் சொல்லுகிறேன். இதில் எந்த அளவுக்கு உண்மை, ஒரு திருவள்ளுவர் மேடையில் உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியையும் பதிவு செய்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சொல்லப்பட்ட செய்தி, படித்த செய்தி, பாம்புக்கறி உண்டவர்களுக்கு அந்த நச்சுயிரி உடம்புக்குள் வந்தது. பாம்புக்கு அந்த நச்சுயிரி எங்கிருந்து வந்தது? பாம்பு உண்ட வௌவாலிலிருந்து வந்தது. வௌவால் அந்த நச்சுயிரியால் பாதிக்கப்பட்டிருக்க, அந்த நச்சுயிரியை பாம்பு உண்ண, பாம்பு இறைச்சியை சீன சகோதரர்கள் உண்ண, அங்கிருந்து இவர்களுக்கு இடம் பெயர்ந்தது கொரோனா நச்சுயிரி என்று அறியப்படுகிறது. நோய் முதல் நாடியாச்சா, இப்போதுக்கு மருந்து என்ன தெரியுமா செய்யணும்? இந்த கொரோனா நச்சுயிரியை உள்ளே வாங்கி கொண்ட பிறகும் எந்த உயிரினம் இன்னும் உயிரோடு இருக்கிறதோ அந்த உடம்பின் எதிர்ப்பாற்றலை கண்டறிந்து விட்டால் மருந்து வந்துடும். கொரோனா நச்சுயிரியால் ஆளப்பட்ட பிறகும் எந்த வௌவால் உயிரோடு இருக்கிறதோ, எந்த வெட்டுக்கிளி உயிரோடு இருக்கிறதோ, எந்த பறவை உயிரோடு இருக்கிறதோ, எந்த விலங்கு உயிரோடு இருக்கிறதோ, அதன் திசுக்களில் எதிர்ப்பாற்றல் எங்கிருக்கிறது என்று கண்டறிந்தால் அந்த எதிர்ப்பாற்றலை உலகம் முழுக்க மருந்தா தயாரிச்சிடலாம். இதுதான் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மூலச்சூத்திரம் சொன்னவன் காலச்சூத்திரத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் திருவள்ளுவர். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி பேசுறீங்கல்ல, இது வள்ளுவர் நேரடியா சொல்லல. எதுவுமே திணிக்கப்பட்டால், எதுவுமே அழுத்தப்பட்டால், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அது ஆபத்தை உண்டாக்கும் வள்ளுவர் சொல்றாரு. ஒரு சட்டத்தை வகுக்கிற பெருமக்கள் அந்த சட்டம் நடைமுறைக்கு ஏற்றதா, மனிதர்களை மாண்பு செய்வதா, மனிதர்களை மேம்படுத்துவதா, திணிப்பதா, ஓர் இனத்தை அழிப்பதா, அழுத்துவதா என்று யோசித்து பார்த்தால் எந்த சட்டமும் மக்கள் விரோதமான சட்டமாக உருவாக வாய்ப்பில்லை. வள்ளுவர் சொல்றாரு, மயிலிறகுன்னு வச்சுக்கோங்க, மயிலிறக ஒரு வண்டியில் ஏத்துறீங்க, மயிலிறகு எவ்வளவு மென்மையானது! மயிலிறகு, அந்த மயிலிறகு வந்து
இந்த முதல் மரியாதையை பார்த்துருப்பீங்க. அந்த முதல் மரியாதையில் அவள் வந்து நெய் பூசுவாள், எண்ணெய் பூசுவாள், அந்த மயிலிறகில் தோய்த்து அந்த எண்ணெயை பூசுவாள். அது அவ்வளவு சுகமான, அவ்வளவு மென்மையான ஒன்றின் மூலம் அது அந்த பயன்படுத்தப்பட்டால்தான் அது வலியோ உறுத்தலோ இருக்காது. வலிக்காதது, உறுத்தல் இல்லாதது, மென்மையானது, தொட்டால் சுகமானது மயிலிறகு. இந்த மயிலிறகை கூட வண்டியில் ஏற்றுகிற போது வண்டி தாங்குகிற எடைக்கு அதிகமாக ஏற்றினால் மயிலிறகு ஏற்றப்பட்ட வண்டி கூட அச்சு புரிந்துவிடும், பீலிபை சாகாடும், அச்சு இரும், அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மயிலிறகு கூட அளவுக்கு மேல ஏத்தினால் அச்சு முறிந்து விடுவென்றால் சட்டத்தை இந்த சமூகத்தின் மீது திணித்தினால் சமூகத்தின் அச்சு முறியுமா? முடியாதா? எதற்கும் பெயர் குறிப்பிட்டு சொல்வதில்லை வள்ளுவர். பெயர் குறிப்பிட்டு சொன்னால் குறிப்பிட்ட பெயரோடு அந்த கருத்து தன்னை மாய்த்துக் கொள்ளும். பல இலக்கியத்தில் காதலன் காதலி பெயர் சொல்றதில்லை, சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்பதுதான் தொல்காப்பிய சூத்திரம். அவன் அவள், தலைவன் தலைவி, அது வந்து கரிகாலனாக இருக்கலாம், நச்சொல்லையாக இருக்கலாம், அவன் தேன்மொழியாக இருக்கலாம், வளவனாக இருக்கலாம், செழியனாக இருக்கலாம், வேணாம் பெயரை சொல்லாத. பெயர் சொன்னால் சொல்லப்பட்டவனுக்கு மட்டும்தான் சொந்தம். பெயர் சொல்லாவிட்டால் பெயர் வைக்கப்பட போகிற மனித குலம் முழுமைக்கும் சொந்தம். சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். வள்ளுவர் பெயர் சுட்டல, இனத்தை சுட்டவில்லை, மொழியை சுட்டவில்லை, ஆள் சுட்டவில்லை, மன்னனை சுட்டவில்லை, நிலத்தை சுட்டவில்லை, புவியியல் சுட்டவில்லை, வானியல் சுட்டவில்லை. அவன் ஒட்டுமொத்த மனித குலம் உயிர் குறித்து பொதுவாக சிந்தித்தான். மனித குலமும் உயிரும் உள்ள வரைக்கும் வள்ளுவர் நீழ்வான், மனித குலத்தை ஆழ்வான், அவனை படித்தவன் வாழ்வான். சொல்லிக்கொண்டே போகலாம், நான் எதையுமே யாரையுமே பொறுப்பை நான் வெளியே கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் நான் அச்சப்படுவேன், கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன பிசுரடிச்சா பிடிக்காது. நான் இருக்கிற மேடைகளிலே பிசுரடிப்பது உண்டு, அந்த பிசுறு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு சிறு பிசுறு கூட என் இதயத்தை என்னவெல்லாம் எங்கெல்லாம் சென்று உடைக்கும் என்பதை என் அருகில் இருந்தவர்கள் அறிவார்கள். சில ஒரு ஆர்டர் மாறி போச்சுன்னா போச்சு, இது மாறி போச்சுன்னா போச்சு. ஆனால் இந்த சகோதரிகள்கிட்ட கூப்பிட்டு பொறுப்பை ஒப்படைச்சேன், மற்ற நான் பார்த்துக்கிறோமா? பார்த்துக்கிறேன். இது செஞ்சிருங்க, இது சரியாக மட்டும் செஞ்சிருங்க, இதுதான் ஒழுங்கு. இந்த சகோதரிகள், நான் இந்த மேடையில் நின்று நான் இந்த மேடையை செம்மை செய்தால் எவ்வளவு செம்மை கிடைக்குமோ அந்த செம்மையை என் சகோதரிகள் ஈட்டி காட்டி விட்டார்கள். நாளைக்கு நாளை உங்கள் அத்தனை பேரிடமும் ஆழ்வதற்கு இந்த நாட்டையே ஒப்படைக்கலாம். நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். திருக்குறள் அது உயர்தனி பொதுமறை என்பது அதற்கு கிடைத்திருக்கிற பெருமை. ஆனால் எந்த மதத்தையும் அது சார்ந்திருக்கவில்லை என்பது அதற்கு கிட்டியிருக்கிற பெருமையும் கூட பின்னடைவும் கூட. ஏனென்றால் திருவள்ளுவருக்கு தூக்கி பிடிப்பதற்கு தமிழ் சமுதாயத்தில் உரையெழுதத்தான் ஆள் கிடைத்தார்களே தவிர வாழ்வியல் செய்ய ஆள் கிடைக்கவில்லை. குன்றக்குடி அடிகளார் ஒருமுறை சொன்னார், கார்ல் மார்க்ஸுக்கு அவன் தத்துவத்தை நடைமுறைப்படுத்த ஒரு லெனின் கிடைத்தார், எங்கள் திருவள்ளுவருக்கு பரிமேலழகர் தான் கிடைத்தார். உரை எழுதத்தான் ஆள் கிடைத்ததே தவிர வாழ்க்கைப்படுத்த ஆள் கிடைக்கவில்லை என்று குன்றக்குடி அடிகளார் வருந்தினார். திருக்குறளை நாம் வாழ்வியலுடைய உளவியல் நூலாக மட்டுமே கருதுகிறோமே தவிர சட்ட நூலாக கருதவில்லை, சமுதாய நூலாக கருதவில்லை. ஒரு உண்மையை சொன்னால் உங்களுக்கு திகைப்பாக இருக்கும். ஐரோப்பிய அமெரிக்க சட்டங்களெல்லாம்
வடிவமைக்கப்படுவதற்கு கிரேக்க ரோமானிய தத்துவ நூல்கள் பயன்பட்டன. யூதர்கள் தங்கள் சட்டத்தை வகுத்துக் கொள்வதற்கு விவிலியத்தின் பழைய ஏற்பாடு பயன்பட்டது. இந்துஸ்தான் தன்னுடைய பழைய சட்டங்களை வகுத்துக் கொள்வதற்கு அர்த்த சாஸ்திரமும் மனுஸ்மிருதியும் பயன்படுத்திக் கொள்ளப்பட்டன. சீனர்களின் ஹான் என்ற அரச மரபு முதன் முதலாக தங்கள் சமுதாய சட்டங்களை உருவாக்க தொடங்கிய பொழுது கன்ஃபியூசியஸின் தத்துவங்களை எடுத்து சட்டப்படுத்திக் கொண்டன. திருக்குர்ஆனில் இருக்கிற உயரிய பல வாசகங்களும் வசனங்களும் இஸ்லாத்துக்கு சட்டங்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றன, அப்படி நிர்மாணிக்கப்பட்டு விட்டன. ஆனால் மனித குலத்தின் போக்குவரத்துக்கு வழிவகுத்து கொடுத்த திருக்குறள் மட்டும் பாடத்திட்டமாக ஒதுக்கப்பட்டு விட்டதே தவிர வாழ்வியல் சட்டமாக வகுக்கப்படவில்லை. திருக்குறள் அன்றாடம் கொண்டாடப்படுகிற நூலாக, வாழ்வியல் நூலாக என்றைக்கு இனம் கொண்டாடுகிறதோ அன்றுதான் அது உயிர் உள்ள நூலாக இருக்கும். இல்லை என்றால் அது சொல்லில் வெடிக்கப்பட்ட ஒரு பரவலாக மட்டுமே முடிந்துவிடும் என்ற அபாயம் இருப்பதாக நான் கருதுகிறேன். திருக்குறளை ஏன் இவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறோம் தெரியுமா தோழர்களே? ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு அடையாளம் வேண்டும். அந்த அடையாளம் நில அடையாளமாக இருக்கலாம் என்று பார்த்தால் நில அடையாளம் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. லெமூரியா தமிழன் நிலம் இன்றைக்கு இல்லை. பழைய கபாணபுரம் தமிழ் நிலம் இல்லை. ஒரு மதுரை எரி உண்டு போனது. ஒரு ஊர் அனலால் அழிந்தது. ஓர் ஊர் புனலால் அழிந்தது. இன்னொரு ஊர் மணலால் அழிந்தது. இயற்கை தமிழனுக்கு விரோதமாக தமிழ் நிலத்தை தின்று தீர்த்து கொண்டே இருக்கிறது. வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல் உலகு என்று வகுத்த பழைய எல்லை இன்றைக்கு இல்லை. வட வேங்கடம் நமக்கு சொந்தம் இல்லை. நம் கண்முன்பே வடவேங்கடம் என்று குறிக்கப்பட்ட எல்லை நமக்கு சொந்தம் இல்லை. நில அடையாளம் சுருங்கி விடுகிறது. உடை அடையாளம் இல்லை, உணவு அடையாளம் இல்லை, வாழ்வியல் அடையாளம் இல்லை. நமக்கு ரெண்டே ரெண்டு அடையாளம் தான் இருக்கிறது. தமிழ் என்ற மொழி அடையாளமும் திருக்குறள் என்ற அறிவு அடையாளமும். இந்த ரெண்டு அடையாளத்தை துரைத்து விட்டால் நமது நிலம் பறிக்கப்பட்டு விடும். நிலம் பறிக்கப்பட்டு விட்டால் அரசு பறிக்கப்படும். அரசு பறிக்கப்பட்டு விட்டால் உரிமை பறிக்கப்பட்டு விடும். உரிமை பறிக்கப்பட்டு விட்டால் உறவுகள் பறிக்கப்பட்டு விடும். பிறகு என்ன பெண் பிள்ளை பெண்டாட்டி மாமன் மச்சான் என்ற உறவு ஏது? நிலமும் உரிமையும் அழிந்து போனால். இதையெல்லாம் பார்த்துத்தான் இந்த அடையாளங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை பெரியார் எடுத்தார், அண்ணா எடுத்தார், கலைஞர் எடுத்தார். இந்த பெருமக்களுக்கெல்லாம் ஈடு செய்ய இன்றைக்கு நம்முடைய தலைமுறை முனைந்தால்தான் இந்த பெருமக்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த முன்னவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் சின்ன காரியங்கள் அல்ல. இன்றைக்கு நிறம் அடித்து வள்ளுவரை கொள்ளையிட பார்க்கிறார்கள். விட்டுக் கொடுக்க முடியுமா? நம்முடைய அறிவை, அடையாளத்தை, முகத்தை, முகவரியை யாராவது கொள்ளை கொண்டு போக அனுமதிப்பீர்களா? அனுமதிக்க மாட்டோம் என்று குரல் கிளம்பினால்தான் நான் இந்த மேடையில் பெருமை பெறுவேன். அனுமதிப்போமா வள்ளுவரை கொள்ளையிட? இந்த அனுமதிக்க மாட்டோம் என்று தலைக்கு மேலே கேட்கிற உயர்த்துகிற கரங்களும் என் செவிகளை ஓரம் வந்து விழுகிற இந்த வார்த்தைகளும் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றன. மீட்டெடுக்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த நிறம் கொடுத்தாலும் சாயம் போய்விடும். வெள்ளை வேட்டி சாயம் போகாது. வள்ளுவருக்கு வெள்ளை வேட்டி தான் பொருத்தம். சாயம் போகாத நிறம் நம்முடைய நிறம், நிறமற்ற நிறம் அதுதான் வெள்ளை. திருவள்ளுவருக்கு சாயம் போகாத வெள்ளை நிறத்தை மட்டும்தான் உடுத்த வேண்டும் என்பதை தமிழர்கள் கொள்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
திருவள்ளுவரை இன்ற வரைக்கும் நான் காப்பாற்ற துடிக்கிற துடிப்பு, அதனுடைய பொருத்தப்பாடு, ஆங்கில சொற்களை பயன்படுத்துவதற்கு நான் அஞ்சுகிறேன். இருந்தாலும் உங்கள் உண்மைக்கு பக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு இந்த மன்றம் என்னை அனுமதிக்க வேண்டும். சொல்ல போனால் வள்ளுவருடைய ரெலவன்சி டு த கான்டெம்பரரி சொசைட்டி, இந்த சமகால சமுதாயத்திற்கு வள்ளுவரின் பொருத்தப்பாடு இருக்கிறதே, அதுதான் வள்ளுவரை இழப்பதற்கு மனமில்லாமல் நம்ம ஏந்திக் கொள்ளிட்டு தூள்கிறது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது, எம்ஜிஆர் வாழ்ந்த அறையில் சென்று நான் சில மணி நேரங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். கலைஞருடைய படுக்கையிலே உட்கார்ந்துருக்கேன், அவரோட படுக்கையிலே உட்கார்ந்து பேசியிருக்கேன், அவரோட நிறைய நெருக்கமாக இருந்திருக்கேன். அந்த அறையின் ஒவ்வொரு அங்குலமும் எனக்கு தெரியும், எங்கே சாய்வார், எங்கே ஓய்வு கொள்வார், எங்கே பேசுவார், அந்த தலையணை எத்தனை தலையணை அவர் பயன்படுத்துவார், எது வரைக்கும் அவர் கால் நீளும், இதெல்லாம் தெரியும் எனக்கு. எம்ஜிஆர் வாழ்ந்த அறையை போய் பார்க்கணும்னு சொன்ன குமாரராஜன் என்னை ஒரு 3 மணி நேரம் எம்ஜிஆர் வாழ்ந்த அறையில், எம்ஜிஆர் படுத்திருந்த படுக்கையில், எம்ஜிஆர் கடைசியாக உயிர் நீத்த கட்டிலில் நான் ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து படுத்து அவருடைய அதிர்வுகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு வந்தேன். அது சாத்தியப்பட்டது குமார் ராஜேந்திரனால். குமார், அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பெருசு. நான் கலைஞரோடு மிக நேசம் கொண்டிருந்ததால், அவருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதனால் எம்ஜிஆர் மீது வச்சிருந்த நேசத்தை கூட நான் மறைத்து வைத்திருந்தேன். நட்புக்கு கூட ஒரு கற்பு உண்டு, நட்புக்கு ஒரு கற்பு உண்டு. நான் கலைஞரோடு இருந்தேன், எம்ஜிஆரை காதலித்தேன், காதலை மறைத்து கொண்டேன். அவர் என்னை சந்திக்க விரும்பிய போது கூட நான் பாரதி ராஜா போனால் கேட்பாராம், வைரமுத்து எப்படி நல்லா பாட்டு எழுதுவாரா, விரைவாக எழுதுவாரா, அவர் தான் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு. நான் வந்து கலைஞர் மேல கொண்ட காதல் காரணமாக, எம்ஜிஆர் மீது கொண்ட கள்ளக்காதலை தள்ளி வைத்தேன். ஒரு அன்புக்காக சொன்னேன். அவர் மேலே சின்ன வயசுல அப்படித்தானே வரும், ஒரு 4 பேருடைய பாதிப்பு இல்லாமல் ஒரு 50களில் பிறந்தவன் மீள முடியாது. ஒன்று கலைஞர், கண்ணதாசன், எம்ஜிஆர், சிவாஜி, இந்த 4 பேருடைய ஆளுமைகளை தாண்டாமல் 50களில் பிறந்த ஒருவன் தாண்டி வந்திருக்கவே முடியாது. அவருடைய அறையில் அந்த படங்கள் வச்சிருக்கேன், அந்த படங்களை நான் மெல்ல மெல்ல வெளியிடலான்னு நினைக்கிறேன். நான் அந்த படங்களை, எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அதிர்வலைகள் இருந்தது அங்கே போய் உட்கார்ந்துருந்த போது. ரொம்ப ஆசை போட்டுட்டு இருந்தேன் பல விஷயங்கள். அங்கிருந்து தான் அவர் வந்து இறந்து அந்த மின் தூக்கியில் அவருடைய உடம்பு கொண்டு வரப்பட்டது அங்கிருந்து தான். அவருடைய கடைசி படுக்கை, அந்த உயிர் போன இடம், அந்த படுக்கை, அந்த தலையணை, அது மேலே நான் உட்கார்ந்திருந்த போது எனக்கு பலவிதமான உணர்வுகளில் நான் அலைவாய்ந்தேன். அதை இதுவரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்லிட்டேன், சொல்ல வேண்டிய நேரம். எம்ஜிஆர் அரங்கத்தில் இன்று பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த அனுபவத்தை நான் மறைக்க விரும்பவில்லை. தோழர்களே, இந்த திருக்குறளை இன்று உயர்த்தி பிடித்திருக்கிறோம். இது ஒரு நாள் பணி அல்ல, 2 நாள் பணி அல்ல. திருக்குறளை பரப்புவது எங்கள் வாழ்நாள் பணி என்று சொல்லி வந்தவர்க்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.